அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ அவதாரின் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு, நல்ல சாவா துர்மரணமா தற்கொலையா, ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்கு. இப்பதான் பார்த்துட்டு வந்த அதுக்குள்ள இறந்து போனதா தகவல் வருது என்பார்கள். சிரித்து கொண்டே இறந்தவர்கள் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் புடைச்சூழ பார்த்து கொண்டே இருந்தவர்களும் உண்டு, விபத்தில் உடல்கள் சிதறி மரணித்தவர்களும் இருக்கின்றனர். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா என்பதை உணர்ந்து தர்ம நெறி தவறாமல் அமைதியாக வாழ்ந்தால் நிம்மதியான மரணம் நிகழும். கடன் தொல்லை, நோய்களின் தீவிரத்தினால் தற்கொலை செய்து கொள்கின்றனர். அதே நேரத்தில் நன்றாக படித்த சமூகத்தின் நல்ல அந்தஸ்தில் இருந்தவர்களும் பெரிய தொழிலதிபர்களும் திரைப்பட நடிகர்களும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இதற்கான காரணம் என்ன என்று ஆய்வு செய்தால் ஜாதகத்திலேயே தற்கொலைக்கான காரணத்தையும் அறிந்து கொள்ளலாம். சனி கரும வினை கிரகம். கலியுகத்தில் சகல தெய்வங்களின் தூதுவனாக நின்று நன்மையோ தீமையோ செய்கிறார். அதனால் எந்த ராசியில் நின்றாலும் தப்பு செய்தால் அவருக்கு பிடிக்காது. ஜாதகத்தில் சனியின் நிலையே மரணத்தின் வகையை நிர்ணயிக்கும். அதனாலேயே சனியை ஆயுள் காரகன் என்று கூறுகிறோம். ஒருவருக்கு நீண்ட ஆயுள் சிறப்பான ஆயுளை தரும் கிரகம் சனி பகவான் ஆவார். ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை கொண்டு ஆயுளை பற்றியும் 2, 7, 11 இடத்தை கொண்டு மாரகத்தை பற்றியும் கூற முடியும். மாரக தசை அல்லது புத்தி வரும் காலங்களில் மிக கவனமுடன் இருப்பது அவசியம். ஒருவருக்கு 2, 7, 11 அதிபதிகள் தொடர்பு கொள்ளும் காலங்களில் ராகு அல்லது கேதுவையும் தொடர்பு கொள்ளும் போது மரணம் ஏற்படுகிறது. இதை நீங்கள் அனுபவ ரீதியாக காணலாம். ஆயுள் முடியும் நேரம், மாரகாதிபதிகளின் தசாபுத்தி காலத்தில் லக்னத்திற்கு ஏற்படும் கிரகங்களின் தொடர்பை பொறுத்து மரணத்தின் தன்மை அமைகிறது. மரணத்திற்கு அதிபதிகளான 2, 7, 11 அதிபதிகளின் தசாபுத்தி அந்தரங்கள் நடைபெற்று அப்போது கோச்சாரத்தில் ராகு கேது ஆகிய சர்ப்ப கிரகங்களின் பார்வை அல்லது சேர்க்கை ஆயுள் ஸ்தானத்திற்கு அமைந்து நிற்கும் போது மரணத்திற்கு நிகரான கண்டங்கள் நிகழ்கின்றன. மரணம் எப்படி நடைபெறும்? அந்த நேரத்தில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ 6, 8, 12 அதிபதிகளின் தொடர்பு கொள்ளும் போது மரணம் சம்பவிக்கிறது. சூரியன் அல்லது குருவின் சேர்க்கை பெற்றால் புனித தினங்களிலோ அல்லது கோயில் போன்ற தெய்வீக தன்மைகள் நிறைந்த இடத்திலோ மரணம் நிகழும். சுக்கிரன் சேர்க்கை பெற்றால் சுகமான மரணமும் மருத்துவமனை போன்ற இடங்களில் பலர் சேவை செய்ய மரணமும் நிகழும். விஷத்தினால் மரணம். சனி சேர்க்கை பெற்றால் பொது இடங்களிலோ அல்லது தர்ம ஸ்தாபனங்கள் போன்ற இடங்களிலோ மரணம் நிகழும். சந்திரன் சேர்க்கை பெற்றால் நீர்நிலைகளுக்கு அருகிலோ அல்லது பயணத்திலோ மரணம் நிகழும். செவ்வாய் சேர்க்கை பெற்றால் விபத்துகளாலும் அகால மரணமும், புதன் சேர்க்கை பெற்றால் அவஸ்தைகளுடன் கூடிய மரணமும் நிகழும். ராகு அல்லது கேது தொடர்பு கொண்டால் விபத்து, பாம்பு, தேல் உள்ளிட்ட விஷப்பூச்சிகளாலோ அல்லது விஷம் குடித்தல், தற்கொலை போன்றவைகளாலோ மரணம் நிகழும். இதற்கு என்ன செய்யலாம்? ஒரே வழி, சனி பகவானே சரணடையுங்கள். இதற்கு பரிகாரமாக ஆயுள் காரகனான சனீஸ்வர பகவானை வணங்குவது மற்றும் பித்ரு வழிபாடுகள் தொடர்ந்து செய்வது, தர்ம காரியங்கள் செய்வது, ஆண்டுதோறும் ஆயுஷ ஹோமம் மற்றும் மிருத்துஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் போன்றவை பிறந்த நாட்களில் செய்யலாம். யமனை சம்ஹாரம் செய்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் மற்றும் காலசம்ஹார மூர்த்தியை பிறந்த நாட்களிலும் ஜென்ம நட்சத்திர நாட்களிலும் வணங்குவது சிறப்பான ஒன்று. இந்த பதிவு உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்தமையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த ஒரு பிரத்யேகமான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ட்ரோ அவதாரின் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.